நஞ்சியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் இன்று நமக்கு இறைவன் படைத்த வெற்றியின் நாள், நம் சபைக்கு மகிழ்வின் நாள். இந்நன்னாள் அம் பொன்னாளில் தங்களது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை நஞ்சு நிறைந்த உள்ளத்தோடு கொண்டாடுகிறார்கள் நம் அன்பு சகோதரிகள் ஆரோக்கிய தமிழரசி மற்றும் சகோதரி அற்புதமேரி. இவர்களின் அர்ப்பண வாழ்வில் கால் நூற்றாண்டு இறைவனின் பணியில் தொய்வில்லாமல் தொடர்ந்து பயணிக்க அருள் தந்ததற்காகவும், பணி வாழ்வில் பாதுகாத்து வழி நடத்தியதற்காகவும் தங்களின் நஞ்சியை காணிக்கையாக்குகின்ற இந்த இனிய நாளில் திருப்பலி நிறைவேற்ற வருகை புரிந்துள்ள திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் மேதக ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் ஆயர் அவர்கள் தங்களின் பணி வாழ்வில் இறைவனின் விழுமியங்களை நிலைநாட்டுவதிலும் அருள் வாழ்வினை சிறப்பாக வழங்குவதிலும் சிறப்புத்தன்மை வாய்ந்தவர். சபையின் மீதும் சபை சகோதரிகளின் மீதும் தனி அக்கறையும் கொண்டு எங்களின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய வழிகாட்டியாகவும் இருந்து எங்களின் துறவர வாழ்வின் மகத்துவத்தை அவ்வப்போது புதுப்பிக்கின்ற பாசமிகு ஆயர் அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். தங்களின் குருத்துவ வாழ்வில் இறை இயேசுவின் தலையாய பணியினை தனதாக்கி தமையன் இயேசுவின் அடிச்சுவட்டில் அன்றாடம் இயேசுவின் சாட்சிகளாய் வலம் வருவதோடு மட்டுமல்லாமல் தங்களின் பணி வாழ்வில் வருகின்ற சவால்களை தூய ஆவின் வல்லமையோடு எதிர்கொண்டு குருத்துவ வாழ்வில் என்றும் நிறைவுடன் வாழும் எம் மறைமாவட்ட அருட்பணியாளர்கள், பல்வேறு சபைகளில் இருந்து வருகை புரிந்துள்ள அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு கொடுக்கும் துணிவு பெற்ற அன்பு பெற்றோரே, இந்நேரத்தில் இதயபூர்வமாக உங்களை நினைத்து பார்க்கிறோம். அன்பு பெற்றோர்களே, உங்களின் கடினமான உழைப்பினை எங்களின் சகோதரிகளிடத்தில் காண்கின்றோம். உங்களின் ஆழமான விசுவாசத்தை அவர்களின் பணி வாழ்வில் உணர்கின்றோம். உங்களின் உண்மையான போதனையை அவர்களின் அன்றாட வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கின்றோம். இந்த புனிதமான நாளிலே இரு சகோதரிகளின் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பூவாக மலர்ந்து காயாக வளர்ந்து நல்ல கனிகளை தரும்போதுதான் மனித வாழ்வே அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும். அர்த்தமுள்ள வாழ்விற்காய் தன் சித்தமெல்லாம் துறந்து இறை சித்தத்தையே தனதாக்கி துறவர பணி வாழ்வினை துணிவாய் இதயமேற்று இறைமகன் இயேசுவின் இறைப்பணியை தொடர்ந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காணும் அருட்சகோதரி ஆரோக்கிய தமிழரசி பற்றி ஒரு சிறு வாழ்க்கை கண்ணோட்டம் நம் மனக்கண்களுக்கு முன்னே. கரம் பிடித்தேன் கடவுளை, கவலை எனக்கு இல்லை, காலமெல்லாம் காத்திடுவார் அவர், கடமை உணர்வுடன் அவருக்காய் பணிபுரிவேன் என்று இறைவனின் அழைப்பை ஏற்ற நாள் முதல் இந்நாள் வரை இறைவனுக்காய் பல இன்பம் துன்பம் மத்தியிலும் சபைக்காய், இயேசுவின் நற்செய்திக்காய், அவர் கொடுத்த பணிக்காய் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் ஓடுவேன் என்று பலவித பணிகள் மூலம் சபையை அலங்கரிப்பவர் நம் அன்பு சகோதரி ஆரோக்கிய தமிழரசி அவர்கள். சிவகங்கை மறைமாவட்டத்தில் செழித்த வளங்கள் நிறைந்த பாடத்தான் பட்டியில் திரு அமிர்தசாமி திருமதி செபஸ்தி அம்மாள் தம்பதியருக்கு 5வது மகளாக பிறந்த நம் அருள் சகோதரியை அவர் தம் பெற்றோர் இறைப்பணிக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்ற இறை வார்த்தைக்கு பணிந்து ஆன்மாவை காத்து அனைத்துலக ஆன்மாக்களையும் மீட்டிட மனமுவந்து தன்னையே முழுமையாய் அர்ப்பணிக்க 3/6/1996 அன்று
புனித தாமஸ் சபையில் முதல் அடியெடுத்து வைத்து, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியபடி உனக்கு ஆக கடவது என்ற வார்த்தையை விசுவசித்து 15/5/1999 அன்று முதல் வார்த்தை பாடும், 26/5/2005 அன்று இறுதி வார்த்தை பாடும் கொடுத்து, தொடர்ந்து மலம்பட்டி, சுண்டம்பட்டி, ஆலங்காப்பட்டி, நசரேத், ஃபாத்திமா நகர் போன்ற இடங்களில் ஆசிரிய பணி மற்றும் நற்செய்தி பணியை ஆர்வத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் செய்வதோடு மட்டுமல்லாமல் சபையின் மீது கொண்டுள்ள பச்சை வெளிப்படுத்தும் விதமாக சபை ஆலோசகராகவும் இளந்துறவியரை வழிநடத்தும் பணியையும் சிறப்பாக செய்தார்கள். இன்று தனது இறைப்பணியில் 25 ஆண்டுகள் கடந்து வந்ததை நினைத்து நன்றி கூறுகிறார்கள். அவர்களோடு இணைந்து எம் தாமஸ் குடும்பமும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றது. எளிமையான தோற்றமும் எப்போதும் முகத்தில் புன்சிரிப்பும் எளிதாக எல்லோரிடமும் பழகும் குணமும் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு உள்ளமும் இறை வார்த்தையை வாழ்வாக்கும் எண்ணமும் ஆர்வமும் கொண்ட சகோதரி அவர்களை வாழ்த்துவோம். இறைக்கரம் அவர்களோடு இருக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லா சிப்பிக்குள்ளும் சிறப்பான முத்துக்கள் இருப்பதில்லை. அவ்வாறு சீரிய முத்தாக பிறப்பது இறைவன் செயல். ஒரு விதையாய் மண்ணில் விழுந்து விருட்சமாய் எழுந்து வரலாற்றில் நிலைப்பது என்பது இறைவன் அளித்த மாபெரும் கொடை. அத்தகைய இறைவனின் அழைத்தலை தனதாக்கி அர்ப்பணிக்கும் மனமே ஆண்டவருக்கு செய்யும் பணி என்ற தாழ்ச்சியை தாரகமாக்கி சாரம் போகாத ஆழமான விசுவாசத்துடனும் எதையும் செய்து முடிக்கும் உறுதியான உள்ளமும் கொண்டு இயேசுவின் இறைப்பணியை தொடர்ந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காணும் நம் சகோதரி அற்புதமேறி அவர்களின் ஒரு சிறு வாழ்க்கை கண்ணோட்டம். ஆரவாரமில்லா ஆன்மீக பணி, அமைதி ததும்பும் சீரிய சிந்தனை, அன்பு மலரும் அழகிய புன்னகை, அழகிய சிம்மாசனமாய் கொடுத்தது நம் சபை பொருளாளர் பணி. அத்தகைய உன்னதமான பணியை சீரோடும் சிறப்போடும் செய்த சகோதரி அவர்கள் சிந்தனையில் தெளிவை கொண்டு செயலில் ஆரவாரமில்லா அர்ப்பணம் கொண்டு மேய்ப்பு பணியில் ஈடுபாடு கொண்டு 1000 உள்ளங்கள் ஆண்டவரின் அன்பை சுவைக்க அழைத்தவரின் பணியில் விடாமுயற்சியுடன் ஓடுவேன் என்று பலவித பணிகள் மூலம் நம் சபையை அலங்கரிப்பவர் நம் அன்பு சகோதரி அற்புதமேறி அவர்கள். திருச்சி மறை மாவட்டம் மேலப்பட்டியில் திரு ஆரோக்கியசாமி, திருமதி இருதயமேறி இவர்களுக்கு 2வது பிள்ளையாக 30/2/1977 பிறந்தார். மழலையாய் தாய்மடி தவிழ்ந்து தோழமை உறவுகளில் வளர்ந்து அன்னை மரின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வளர்ந்தார். இறைவனால் முன் குறிக்கப்பட்டவராய், அவரின் இதயத்திற்கு உகந்தவராய், அவர்தம் மக்களின் பணிக்கான இறைவாக்கினராய், சீடராய், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பன்மடங்கு பலன் அளித்திட எம் தாமஸ் குடும்பத்தில் இணைந்தார். ஆண்டவரே பேசும், உம் அடியவள் கேட்கிறேன் என சொல்லி இறை அழைத்தலுக்கு செவிசாய்த்து திருநகர் நவக்கண்ணியர் இல்லத்தில் பயிற்சி பெற்றார். 15/5/1999 அன்று முதல் வார்த்தை பாடும், 26/5/2005 அன்று தமது துறவர வாழ்வின் இறுதி வார்த்தை பாட்டையும் பேருவகையோடு ஆண்டவருக்கு அளித்தார். தொடர்ந்து சுண்டம்பட்டி, வடமலை சமுத்திரம், மேல்வழி, மதுரை கோல்பிங் இல்லம், மலையடிப்பட்டி விடுதி காப்பாளர் பணி, மலம்பட்டியில் மருத்துவ பணியையும் செய்ததோடு மட்டுமல்லாமல் சபையின் மீதுள்ள பச்சை வெளிப்படுத்தும் விதமாக சபை பொருளாளர் பணியை சிறப்பாக செய்து சபையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். இவர் தங்களது சமூக பணி, நற்செய்தி பணி மற்றும் மருத்துவ பணி வழியாக பிறரின் வளர்ச்சியில் தன்னை இணைத்து கொண்டார். இப்படிப்பட்ட சகோதரியை நம் சபைக்கு கொடுத்து உடனிருந்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மேலும் வெள்ளி விழா கொண்டாடும் சகோதரிகளின் பணி வாழ்வு சிறப்பாக அமைய
இறைவனின் அருட்கரம் அவர்களோடு இருந்து இந்நாள் வரை வழி நடத்தியமைக்கு நன்றி கூறும் விதமாகவும், இனி வரும் நாட்களில் இறை ஆசிரோடு இனிதே தம் பணிகளை ஆற்றவும், இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் அளித்து வழி நடத்தவும், இத்தருணத்தில் பெற்ற பிள்ளைகளை பெருமையுடன் விண்ணிலும் மண்ணிலும் இருந்து வாழ்த்தும் அவர்களின் பெற்றோர்களின் ஆசிரோடும் அன்பு கொண்ட இதயமெல்லாம் இன்ப வெள்ளத்தில் கரை பொருள இணைந்து நின்று வாழ்த்து கூற வந்திருக்கும் அனைவருக்காகவும் இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுக் கொடுப்போம். கிறிஸ்துவேன அருளும்
கடவுளை நண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒளியாய் உலகில் உதித்தவன், வழியாய் வாழ்வில் வந்தவன், அன்பென்னும் கோவிலை அகத்தினில் வைத்து அம்மையும் அப்பனுமானவன் இறைவன். அத்தகைய இறைவனின் ஆற்றல் மிகுந்த ஒளியை நம் இதயத்தில் ஒளிரச் செய்வதன் அடையாளமாக குத்துவிளக்கின் முதல் முகப்பினை ஏற்ற அமைதியையும் விவேகத்தையும் துணிவையும் தன்னகத்தை கொண்டு திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் நல் மெய்ப்பராய் சிறப்பாக பணியாற்றி வரும் நம் பாசமிகு ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எரியும் சுடர் எடுத்து காட்டும் அடுத்த அடி வெளிச்சம். ஆம், நம் புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் துறவர சபை என்னும் குடும்பத்தை தனது தனித்துவமிக்க பண்புகளோடும் இறை நம்பிக்கையோடும் சிறப்பாக வழிநடத்தி வரும் எம் தலைமை எண்ணெய் அருட்சகோதரி மேபிள் சரோஜா அவர்களை குத்துவிளக்கின் இரண்டாம் முகப்பினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத அரியாசனம் தந்தையின் தோள், யாரும் இழக்க விரும்பாத தொட்டில் அன்னையின் மடி, தம் அன்பு பிள்ளைகளை எம் சபைக்கு தாரை வார்த்து கொடுத்து இந்த வெள்ளி விழாவின் மகிழ்வில் நன்றி நிறை நெஞ்சங்களுடன் பங்கு பெறும் அன்பு பெற்றோர் அருட்சகோதரி ஆரோக்கிய தமிழரசி அவர்களின் தாயையும் அருட்சகோதரி அற்புதமேரி அவர்களின் தந்தையையும் குத்துவிளக்கின் மூன்றாம் மற்றும் நான்காம் முகப்புகளை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கிறோம் இறைவா, கண்மணி போல் காத்ததை எண்ணி நன்றி சொல்கிறோம் இறைவா என்று ஒரு மனத்தவராய் இணைந்து நிற்கும் வெள்ளி விழா சகோதரிகளை குத்துவிளக்கின் ஐந்தாம் முகப்பினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
சரிப்படுத்துபவரும் மனிதரை ஆள்பவருமான இறைவா, தங்களின் நேர்ந்தளிப்பை உறிந்து பழுத்த விரும்பும் உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கிய தமிழரசி அற்புதமேறி என்னும் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கியறளும். தங்களது துறவு வாழ்வின் வெள்ளி விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இவர்கள் தொடர்ந்து உடல் உள்ள நலத்தோடு உமக்கு ஏற்ற பணி புரியும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாய் என்று வாழ வழி நடத்தும். உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. Thank you.
Thank you.
விஷயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அத்தியாயம் 3 அருள் வாக்குகள் 8-14 முடிய. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒன்றித்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. பிரிவு 15 இறை வாக்கியங்கள் 9-17 வரை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, துறவர வாழ்வில் அர்ப்பணத்தோடு வாழ்ந்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் இச்சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறவும் இவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் கூடியிருக்கின்றோம். இவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தார்கள் என்று முன்னுரையிலே கொடுக்கப்பட்டது. சபையிலே முக்கிய பொறுப்பும் வகித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் பல கிராமங்களில் வெளி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக யாரும் போகக்கூடாத போக முடியாத இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் கல்வி பணியையும் மருத்துவ பணியையும் ஆன்மீக பணியையும் மற்றும் அனைத்து பணிகளையும் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நிச்சயமாக இவர்களுக்கு அதிலே நிறைவு இருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த நிறைவான உள்ளத்தோடு தான் இறைவனுக்கு நன்றி கூற நம்மோடு இணைந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இறைவன் இவர்கள் வழியாக திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சிறுவர் சிறுமியருக்கும் ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் நாம் நன்றி கூறுவோம். சகோதரிகளெல்லாம் அர்ப்பணத்தோடு பணிபுரிகின்றார்கள். முதல் முறையாக ஆயர் கூட்டம் நடைபெற்றது. இளம் ஆயர்களுக்கான கூட்டம், 2-3 ஆண்டுகளுக்குள் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அவ்வாறு மறைமறப்பு பணி சபையினுடைய தலைவர் பேசிய பொழுது சொன்னார், அருட்சகோதரிகள் அவர்களுக்கு என்ன ஒரு அழைப்பு உண்டு, அதை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்களை நற்செய்தி பணிக்கிலே ஈடுபடுத்த வேண்டும், மேய்ப்பு பணியிலே ஈடுபடுத்த வேண்டும், அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களை
கிச்சனிலும் ஹாஸ்டலிலும் வேலை செய்ய நீங்கள் அனுப்பி வைக்க கூடாது. அதற்காக அவர்கள் அழைக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் இறைபணிக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மக்கள் பணியிலே அவர்கள் முழுமையாக நிலைத்து வாழ அவர்களுக்கு நாம் வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அது முற்றிலும் உண்மையானது. முன்னால் சிவகங்கை ஆயர் சூசமாணிக்கம் அவர்கள் சரி சகோதரிகளுடைய ஒரு ஜூபிலி விழாவிலே சொன்னார், அருட் சகோதரிகள் இல்லாத ஒரு திருச்சபையை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொன்னார். ஆகவே திருச்சபையில் அவர்கள் ஆற்றுகின்ற பணியானது நிறைவான பணியாக இருக்கிறது. குருக்கள் சகோதரர்கள் செய்ய முடியாத பணிகளை அவர்கள்தான் சிறப்பான விதத்திலே செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் உணவு எடுத்து பரிமாறினாங்க. அங்கே ஒரு டிஸ்பென்சரியும் இருக்கிறது. அவங்க நான் உணவு அருந்துவதற்கு முன்பாகவே அவர்கள் ஓடோடி சென்று அங்கே மருத்துவ உதவிக்காக வந்த ஒருவருக்கு மருந்து கொடுத்து விட்டு திருப்பி வந்தார்கள். இவ்வாறு எந்த நேரத்தில் வருவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு காலம் நேரம் பார்க்காது எல்லா நேரத்திலும் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சபையானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பலர் இவ்வாறு இந்த சபையானது முழுமையாக வளர்ச்சி அடையுமா என்று கூட நினைத்தது உண்டு. ஆனால் இந்த சபையானது எளிய பெரிய நிறுவனங்கள், பெரிய நிலமுடங்கள் இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களுக்கே ஒரு எளிய விதத்திலே தங்களது பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய பணியாளர்கள்தான் திருச்சபைக்கு அதிகம் தேவையாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சகோதரிகளுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கடவுள் பணிக்கு மக்கள் பணிக்கு அழைத்திருக்கிறீர்கள். ஆகவே அது உங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரு சகோதரிகளையும் நன்றாக எனக்கு தெரியும். ஆகவே இருவரும் அர்ப்பணத்தோடு பணி செய்தவர்கள். கல்வி பணி என்றாலும் சரி, மற்ற எந்த பணி என்றாலும் சபையிலே கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் அவர்கள் நிறைவோடு செய்திருக்கிறார்கள். அவர்களை உளமாற பாராட்டுகிறேன். அவர்களை இறைவன் நிறைவை ஆஸ்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள நலம் தர வேண்டும். அவர்கள் தொடர்ந்து இறைவனையிலே நிறைவை காண வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு பெண்மணியானவர், நல்ல செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். ஆகவே அத்தகைய ஒருவருக்கு இறை அழைப்பு வந்தது. பெற்றோர்கள் விரும்பவில்லை, நமக்குத்தான் ஏராளமான செல்வம் இருக்கிறது, இவர் ஏன் இந்த துவாரை தொழிலை ஏற்றுக்கொள்ள பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அழைப்பு ஏற்க வேண்டும் என்று தடசையை பார்த்தார்கள். இருந்தாலும் அவர் உறுதியோடு இருந்தார், இன்னும் இருக்கிறார். அவர் வட மாநில ஒன்றிலே பணியாற்றுகிறார். அவர் சொன்னதுதான் அருட்சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு ஒரே ஒரு வாக்கியம், ஐ ஹவ் நெவர் லாஸ்ட் தி ஜாய் ஆஃப் மை வொக்கேஷன். ஐ ஹவ் நெவர் லாஸ்ட் தி ஜாய் ஆஃப் மை வொக்கேஷன். என்னுடைய அழைப்பின் மகிழ்ச்சியை நான் ஒருபொழுதும் இழந்து விடவில்லை என்று அவர்கள் சொன்னது எனக்கு நிறைவை தருகிறது. ஆகவே இறைபணியில் முழுமையாக மக்கள் பணியில் ஈடுபட்டு விடும் பொழுது எல்லா விதத்திலும் உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு நிச்சயமாய் குருக்கள் துறவிகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆகவே இந்த சபை வளர வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும். அவருடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும். இந்த சகோதரிகளுடைய பணி வாழ்வினால் இறைவன் மகிமை அடைய வேண்டும், மக்கள் பயன்பெற வேண்டும் என்று இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக,
மற்றும் சமூகம் அனை மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிப்போம். இப்பொழுது சகோதரிகள் தங்கள் வார்த்தை பாடுகளை புதுப்பித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நாம் அமைதியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நான் சகோதரி ஆரோக்கிய தமிழரசி, சகோதரி அற்புதமேரி ஆகிய நான் இறைவனின் மகிமைக்காகவும் மிகவும் நெருங்கிய ஒன்றிப்பில் என்னை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கவும் என் வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவை அதிக நெருக்கமாக பின் செல்லவும் வேண்டுமென்ற மாறாத ஆவலால் உந்தப்பட்டு நம் சபை ஏற்பாடுகளுக்கு ஏற்ப கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் அனுசரிக்கவும் வார்த்தை பாடு கொடுக்கிறேன். தூய ஆவியின் அருட்கொடையாலும் தூய கன்னிமரியின் துணையாலும் இறைவனின் ஊழியத்திலும் திருச்சபை பணிகளிலும் அன்பின் நிறைவை காணும்படி இத்துறவர குடும்பத்திற்கு என் முழு இதயத்துடன் என்னையே அழைக்கிறேன். ஆமேன். கடந்த 25 ஆண்டுகளாய் கரம் பற்றி கருணையோடு கரிசனையோடு வழிநடத்தி காத்து வந்த இறைவனுக்கு நன்றிப்பண் இசைக்க வருகிறார்கள் வெள்ளி விழா நாயகிகள்.
வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்து தாங்கள் அளிக்கும் படைப்பொருட்களோடு உமக்கு தகுந்த உமக்கு தங்களை காணிக்கையாக ஆக்குகின்றார்கள். தங்களது துறவர வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடும் இச்சகோதரிகள்
தொடர்ந்து அந்த பணியில் நிலைத்திருந்து உமக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாக விளங்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வாடா மலராய் புனித கன்னிமரியிடமிருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என மொழிந்து தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்கச் செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உந்த பலிப்பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்க திருவுளமானார். உம் பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தெளித்தார். அவர்கள் இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் இப்பொழுது பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாக அவர் பாடுபட விடம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வாண்டுமே இரவு இருந்து அறிந்திய வெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
மலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று மக்கூடியம் புரிய தாழ்ந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற எங்களது பாசமிகு ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் சிறப்பாக இன்று தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அன்பு சகோதரிகள், ஆரோக்கிய தமிழரசி அற்புதமேரி இவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீருமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. படிப்பறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்தரும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்து நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர்,
இறைவனிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை, கிடைத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப பெற்றுக்கொண்டதை நினைத்து உளம் நிறை மகிழ்ச்சியுடன் எம் நன்றிகளை சமர்ப்பிக்க உங்கள் முன் நிற்கிறோம். கடந்து வந்த பாதையில் யாம் பெற்ற அனைத்திற்கும் ஆணிவேரும் அடித்தளமுமாயிருந்து அவ்வனைத்தின் வழியாக எம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நல்ல பலன் தரும் விளைநிலமாய் மாற்றிய எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப தாயின் கருவில் உருவாகும் முன்பே நீ எனக்குரியவள் என தெரிந்து கண்ணின் மணி என காலத்தின் பாதையில் எமை காத்து தம் பணிக்காக
எம்மை தேர்ந்தெடுத்து கடந்த 25 ஆண்டுகால அர்ப்பண வாழ்வை அழகுள்ளதாய் மாற்றிய வள்ளலாம் இறைவனுக்கு மேலான நன்றியை உரித்தாக்குகிறோம். உள்ளத்தில் தூய்மை, உறவுகளில் எளிமை, எண்ணத்தில் நேர்மை, பார்வையில் இனிமை, இறை சிந்தனையில் நிறைமை, செயல்களில் பொறுமை, சொல்லில் வலிமை, சொந்தங்களில் பெருமை, மொத்தத்தில் தாய்மையின் பிறப்பிடம். அவர்தாம் நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்கள். அவர் அடியவர்களின் வெள்ளி விழா நன்றி திருப்பலியை அர்த்தமுள்ள வகையில் நிறைவேற்றி இறை யாசீரை பெற்றுத்தந்த எம் ஆயர் அவர்களுக்கு எம் நன்றிகளை உரிமையோடு உரித்தாக்கி இப்பொன்னாடையினை போர்த்தி மகிழ்கின்றோம். எளிமையை தனதாக்கி ஜெபத்தை வாழ்வாக்கி இலக்கு நோக்கிய பயணத்தில் சிறிதும் சிதறாமல் சபையின் வளர்ச்சிக்காகவும் சபை சகோதரிகளின் நல்வாழ்விற்காகவும் உழைத்து அனைவரையும் ஆன்மீக பாதையில் வழிநடத்தி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குபவர் எம் சபை தலைமை அன்னை அவர்கள். அன்போடு அரவணைத்து பாசத்தோடு பராமரித்து அன்னையாய் ஆசானாய் இருந்து அன்பு ஜெபம் சேவையில் நெறிப்பிரளாது தூய தோமையின் சிறந்த வாரிசுகளாய் இறைப்பணியை இன்முகத்தோடு ஆற்ற ஊக்கப்படுத்தி வரும் எம் சபை தலைமை அன்னை மேபல் சரோஜா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து ஆலோசனை வழங்கி ஆண்டவன் பணியை அவனுக்கு ஆற்றிட உதவி புரிந்து வரும் உதவி தலைமை என்னை சகோதரி ஜெரால்டு சகாய ஜான்சி, ஆலோசகர்கள், முன்னாள் தலைமை சகோதரிகள் சகோதரி வியாகுல மேரி, சகோதரி ஆரோக்கிய லீலி, சகோதரி பாத்திமா மேரி மற்றும் ஆலோசகர் சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இன்றைய நாளின் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாய் வழிநடத்திய எம் சபை தலைமை சகோதரி மேபல் சரோஜா அவர்களுக்கு எம் சபையின் இயக்குனர் தந்தை அருட்பணி மைக்கேல் ஜோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஆடம்பரமின்றி ஆரவாரமின்றி திருச்சி மறைமாவட்ட ஆயரோடு இணைந்து திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜா அவர்களுடன் இணைந்து அமைதியில் அன்பு பணி ஆற்றி வரும் எம் திருச்சி மறைமாவட்ட குருகுல முதல்வர் தந்தை பேரருள் திரு அந்துவான் அவர்களை மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி அவர்களுக்கு பொன்னாடை போனி போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். கருவில் தாங்கு முன் கருத்தில் தாங்கி கருத்தாயமை வளர்த்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதுதான் உலகம் என அறிமுகம் செய்து எமக்கென்று ஒரு முகவரி தந்து தோளில் சுமந்து பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் வளர்த்தெடுத்து பாரினில் பலன்தர அர்ப்பணத்தின் வழி ஆண்டவனுக்கு எமை அளித்த இவ்வுலகிலும் மறு உலகிலும் இருந்து எமக்காய் பரிந்து பேசும் பேரன்பு பெற்றோரே, எம் கரம் கூப்பி தலை தாழ்த்தி எம் நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். காலங்கள் பல கண்டு கடமையை கண்கொண்டு வெற்றிகள் பல கண்டு வீர நடை கொண்டு இளமை துடிப்போடு இன்முகத்துடன் எறும்பை போல் சுறுசுறுப்புடன் எங்கள் சபையையும் பாத்திமாநகர் பங்கு மக்களையும்
ஆன்மீக பாதையில் ஆர்வமாய் வழிநடத்தி திடமான நம்பிக்கையை ஊட்டி விடாமுயற்சிக்கும் உழைப்புக்கும் முகவரி கொடுத்து எங்களை வழிநடத்தி இன்று தனது குருத்துவ அருள்பொழிவு நாளினை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழும் எம் சபை இயக்குனரும் எம் பள்ளியின் தாளாளருமான அருள்பணி மைக்கேல் ஜோ அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் குருத்துவ திருநிலைப்பாட்டு நாள் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறோம். கற்பூரத்திற்கும் கடவுளுக்கும் தொடர்புண்டு, மலருக்கும் தென்றலுக்கும் தொடர்புண்டு, மழைக்கும் மண்ணுக்கும் தொடர்புண்டு, நீருக்கும் வேருக்கும் தொடர்புண்டு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்புண்டு. அந்த கடவுளோடு எங்களை இணைக்க உதவிய மறை மாவட்ட அருள் தந்தையர்கள், துறவரக் குருக்கள், பணிகள் பல இருப்பின் உறவு முக்கியம் என உரிமையோடு எங்களை வாழ்த்தி இறை ஆசீரை வழங்கிய எங்களது பணித்தள அருள் தந்தையர்கள், எம் மண்ணின் மைந்தர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், அறிவிலும் ஆற்றலிலும் வளர கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். உறவு வளர்ந்தால் உள்ளம் தூய்மை பெறும். உள்ளம் தூய்மை அடைந்தால் லட்சிய கதவு தானாக திறக்கும். அன்போடு கைகோர்த்து நடந்தால் ஆயிரம் மைல்களும் சுகமாகத்தான் இருக்கும். பாசத்தோடு அரவணைத்தால் பாரெல்லாம் சொந்தமாகும் என்பது போல, தாய் போல் தேற்றி தந்தை போல் ஆற்றி சோர்ந்த நேரங்களில் கரம்பிடித்து உடனடந்த அன்புக்கும் உறவுக்கும் ஆணி வேராய் அழகான குடும்பத்தின் இலக்கணமாய் இந்நாள் வரை எம்மோடு பயணித்து வரும் எம் உடன் பிறப்புக்கள், உற்ற நட்புடன் உடன் பயணித்த நண்பர்கள், ஆசிரியர்கள், வகுப்பு தோழர்கள், வாழ்த்துக்களை தூதனுப்பிய நல் உள்ளங்கள், பணி செய்த இடங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பங்கு மக்கள், பாத்திமா நகர் பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் நன்றிகளை இனிதே வழங்குகின்றோம். எம் தோமை தோட்டத்தில் முதல் சந்திப்பு, அறிமுகமான நாட்கள், உறவாடிய நிமிடங்கள், இதயத்தை ஈர்த்த இன்ப வரவேற்பு, நலம் விசாரித்த இன்ப நாழிகை, குழந்தை போன்ற பாசமொழி, எதையும் செய்ய துணிவு தந்த நொடிகள், வெற்றி பெற ஊக்குவித்த தருணங்கள், இவை அனைத்தும் எம் இதயத்தை ஈர்த்தவை. எங்கள் இதயத்திற்கு நீங்கள் நல் வழிகாட்டியாக இருந்து செப்பியை போல் தேவையற்றதை செதுக்கி ஓவியத்தை போல் வர்ணம் தீட்டி எம்மை அழகுபடுத்தி ஆண்டவனின் அன்பை சுவைக்க வைத்த இந்நாளில் இவ்விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் சபை சகோதரிகள் அனைவருக்கும் கரம் கூப்பி நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மேலும் பொருளாளர் சகோதரி ஜோஸ்பின் லதா, செயலர் சகோதரி எலிசா மற்றும் எங்களுக்காக ஜெபித்த நல்லுள்ளங்கள், குறிப்பாக எம் சபை பயிற்சி நிலையினர் உருவாக்குனர்கள் அனைவருக்கும் எம் நன்றிகளை உவந்தளிக்கின்றோம். இசையால் இதயங்களை மயக்கி விண்ணோர் அணிகளையும் இம்மன்னக விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்ற நம் பாடகர் குழுவினர்கள் இனிமையான இசையால் இறைவனை போற்றி அர்த்தமுள்ள திருப்பலியின் மேன்மைக்கு உரம் சேர்த்த பாடகர் குழுவினருக்கும், வழி நடத்திய உதவி தலைமை என்னை ஜெரால்டு சகாய ஜான்சி அவர்களுக்கும் உளங்கனிந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். எமது யூபிலி விழாவினை அனைவரும் கண்டு வியக்கும் வண்ணம் சிறப்புற அமைய திருப்பலி தயாரிப்புகள், வீடு அலங்காரம், பிற பணிகள் செய்த சகோதரிகள், அன்பர்கள், சமைத்து கொடுத்த உள்ளங்கள், ஒலி ஒளி புகைப்படம் எடுத்தல் என இன்னும் பல்வேறு வழிகளில்
தங்களது பங்களிப்பை கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் எமது மேல மெஞ்ஞானபுரத்தை சார்ந்த திருவாளர் மைக்கேல் சொசினா அவர்கள் வீட அலங்காரத்திற்கு தேவையான வரைபடத்தை வரைந்து கொடுத்து உதவி செய்த அவர்களுக்கும் எங்களது உளம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. விழா நாயகிகளுக்கு எங்களது வாழ்த்துரை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமயில்வோம். நம் அனைவரையும் இவ்விழாவில் ஒருங்கிணைத்த இறைவனுக்கு முதலில் எங்களின் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். மேலும் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் பெருந்தகை தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும், அங்கும் இங்கும் குழுமியிருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மகிழ்வான வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். சிவகங்கை மாவட்டத்தின் பாடத்தான்பட்டியின் பாடகியே திருவாளர் அமிர்தசாமி, திருமதி செபஸ்தியம்மாள் தம்பதியரின் 5வது வாரிசே, ஆரோக்கிய தமிழரசியே, நீ பல்லாண்டு வாழ்க. உள்ளத்தின் உறவுகளில் உறைந்திருப்பவளே, மகிழ்ந்திருப்பவளே, அன்று உன் உள்ளத்தின் பள்ளத்தில் இறைத்தூது பணியின் விதையை தூவியது யாரோ அவர் என்றும் உன் பணிகண்டு மகிழ்வுற வாழ்த்துகிறேன். கிள்ளுக்கோட்டை பங்கு மேலப்பட்டி திருவாளர் ஆரோக்கியசாமி, திருமிகு இருதயமேரி இவர்களின் 2வது மகளாக மலர்ந்த சகோதரி அற்புதமேரி அவர்களே, உம்மை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பை பெருக்கி ஆறுயிரை காத்து இன்பம் தரும் இறைவனுக்கு அன்பில் வளர என்ற விருது வாக்கோடு துறவரத்தில் துணிந்து காலெடுத்து வைத்து அன்பு நீர் பாய்ச்சி பல உடைந்த உள்ளங்களுக்கு உரு கொடுத்தவரே, இன்றுவும் துறவர வாழ்வின் வெள்ளி விழா விளக்கொலியில் ஒளிரும் எம் இதய ராணி அற்புதமேரி அவர்களே, உமக்கு வாழ்த்துரை வழங்குவது எனக்கு பெருமையே. முத்தூது பணியில் மூவுலகும் முழக்கமிட்டு பித்தன் வேடத்தில் சித்தனாக போதித்த புனித பவுலடியாரின் தங்கை நீயோ. அவரின் நெஞ்சுரம் கண்டு நீயும் கல்வி பணியோடு இணைந்த நற்செய்தி விழுமியங்களை நாளும் பறைசாற்றிட பித்தனாக சித்தனாக புறப்பட்டு புயலாக வந்தியோ. சீடராகி சீடராக்கிட என்ற விருது வாக்கோடு புனித தோமாவின் தடத்தில் தடம்பதுக்கே வந்த ஆரோக்கிய தமிழரசியே, உம்மை வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்று உம் அர்ப்பண விழாவின் 25 ஆண்டுகளை நிறைவாக்கி வரலாறு படைத்தவளே, உம் உயர்வு கண்டு எம்மவரின் உள்ளம் பூரிப்பில் புன்னகைத்து நிற்கின்றது. சகோதரி அற்புதமேரி அவர்களே, நேரிய உள்ளமும் கூரிய பார்வையும் உடையவர்களால் மட்டுமே புதிய சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதற்கேற்ப ஆரவாரமில்லா ஆன்மீக பணி, அமைதி ததும்பும் சீரிய சிந்தனை, அன்பு மலரும் அழகிய புன்னகை, இறை பக்தியாலும் உழைப்பாலும் பணிவாழ்வை இலக்கென தேர்ந்து தெளிந்து உவகையுடன் செயலாற்றி பற்றற்ற வாழ்விற்கே உன்னை பரிசாக்கியவரே, உம் தியாகம் கண்டு நாங்கள் திகைத்து போகிறோம். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப நீர் சென்ற இடமெல்லாம் சபைக்கு பெருமை தேடி தந்த சிற்பியே, உமக்கு எம் வாழ்த்தை உரித்தாக்குகின்றோம். உமது பெயரில் உள்ள அற்புதத்தை உம் வாழ்வில் நிகழ்த்தி பல மக்களின் உடல் நலனில் உம்மை கரைத்து அற்புதமேரி என்ற நாமத்தை நனவாக்கியவரே, உம் பணி பாரெங்கும் படர்ந்திட வாழ்த்துகின்றோம். இதயத்தை இறைவனுக்கும் வாழ்க்கையை உலகுக்கும் அர்ப்பணம் செய்ய வந்த பெலிக்கான் பறவையே, நீ உருப்பெற்ற கருவறையும் பாலுட்ட கொங்கைகளும் பேறு பெற்றவையே என பேறு வகை கொள்கிறேன். சகோதரி ஆரோக்கிய தமிழரசியே, நீ ஆரோக்கிய தாயின் நாமம் தரித்து பாத்திமா அன்னையின் பாதம் அமர்ந்து
நான் உன்னை அழைத்தேன், ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் என்ற வாக்குமாறா தேவனின் ஆசீரை அபரிவிதமாக பெற்றவளே, அபிரகாமின் வாரிசே, உம்மை வாழ்த்த என்னில் வார்த்தைகள் இல்லையடி பெண்ணே. நீ கடவுளின் இல்லத்தில் நடப்பட்ட ஒளிவ மரக் கன்று, எனவேதான் பலருக்கு நீ நிழல் தரும் மரமானாய், சிலருக்கு நலம் தரும் மருந்தானாய். சகாப்தங்கள் சாதாரணமானவர்களிடமிருந்து பிறக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த சகோதரி அற்புதமேறி அவர்களே, உமது அர்ப்பணம் என்னும் கிரீடம் வெள்ளி மட்டுமல்லாது பொன் வைரம் என்னும் கற்களால் அழகுபடுத்தப்பட உமக்கு எங்கள் ஜெபங்களை உரித்தாக்குகின்றோம். நீதியிலும் நேர்மையிலும் பேரன்பிலும் மாறாத அன்பிலும் உம்மோடு மன ஒப்பந்தம் செய்து கொண்ட ஆண்டவர் உமக்கு வளமான நலமான வாழ்வை நல்குவார். சுருங்க பேசு, குறைவான சொற்களில் நிறைவாக சொல், அறிந்தும் அமைதியாக இரு என்ற இறைவாக்குக்கு சொந்தமானவளே, வானத்தை வளைப்பது போல உமது மாட்சிமிகு பணியால் பல மக்களின் மனதை கொள்ளை கொண்டவளே, உம்மை வாழ்த்துகின்றேன். படையன மக்கள் உம்மை பின்தொடர்வதை பார்த்து நான் மட்டுமல்ல நம் சபையே பெருமிதம் கொள்கிறது. 12 மாதமும் கனி கொடுக்க வரம் பெற்றவளே, இன்று உமது ஜூப்ளி ஆண்டின் நிறைவு விழா திருப்பலியில் வறண்ட நிலம் வான்மலை பெற்றது போல உறவுகளும் உடன் பிறப்புகளும் நண்பர்களும் அன்பர்களும் அகம் முகம் மலர்ந்து கடல் அலையன சலசலப்பில் சங்கமிப்பதை பார்த்து பேறு வகையில் பேச்சற்று போகிறேன் சகோதரியே. தடை கற்களை வெற்றி படிகளாய் மாற்றி மங்கா ஒளியில் மாண்புடன் வாழ்கின்ற சகோதரி அற்புதமேரியே, நீர் கடந்து வந்த பாதையை நாங்கள் கழித்து கூட்டி பெருக்கி வகுத்து பார்க்கும்போது உம்மை அழைத்த இறைவன் அறிவாலும் கூர்மதியாலும் உம்மை நிரப்பியுள்ளார் என்பதை நாங்கள் உம்மில் நிறைவாக கண்டு கடவுளை போற்றி மகிழ்கின்றோம். சகோதரி ஆரோக்கிய தமிழரசியே, நீ சிறிய விதைதான், ஆனால் உனக்குள் ஒளிந்திருக்கிறது பிரம்மாண்டமான மரம். உன் வேர்களுக்கு பூமியும் எல்லையில்லை. வேர்கள் பூமியின் இருளி நாளத்தில் நீர் அருந்தட்டும், கிளைகள் நட்சத்திரங்களை நோக்கி கைவிரிக்கட்டும். நீ வானில் பறப்பதற்கு ஆசைப்பட்டு இறை வாசலுக்கு வந்திருக்கிறாய். உம் தீர்க்கமான எண்ணங்களால் தீர்க்க தரிசன பார்வையால் உம் பணிகள் படர்ந்திட வாழ்த்துகிறேன். சிப்பிக்குள் விழுந்த மலைத்துளியே, நீ முத்தாக விளைந்து வளநூறு தர எம்மவரின் வாழ்த்துக்கள் என்றும் உண்டு. இறைவன் எங்கெல்லாம் உம்மை நடுகிறாரோ அங்கெல்லாம் மலர்ந்து மனம் பரப்பி பல மக்களின் உள்ளங்களை கவர்ந்த எம் சகோதரி அற்புதமேரியே, உமது பணியின் பலனை அறுவடை செய்த அத்தனை பேரும் மகிழ்ந்து இறைவனோடு இணைந்து இன்று போல் என்றும் இறைவன் உம்மை வரங்களால் நிறைத்து வழிநடத்த வேண்டுகின்றோம். தாயின் கருவறையில் நீர் உருவாகும் முன்பே உம்மை அறிந்து அழைத்த இறைவன் பணிக்கு உம்மை மனமுவந்து அனுப்பி வைத்த உம் பெற்றோர் உடன் பிறப்புகள் அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். சகோதரியே, இன்று போல் என்றும் நீர் மகிழ்ந்து இறையோடு இணைந்த வாழ்வில் அவரோடு ஒருங்கே நடைபோட உடலுள்ள நலன்கள் நல்கிட இறைவனிடம் வேண்டி எங்கள் வாழ்த்துறையை தெரிவித்து மகிழ்கின்றோம். சகோதரியே, தடைகள் இல்லா பாதையும் இல்லை, பயணமும் இல்லை. நீங்கள் தயங்கி நின்ற நேரங்களில் உங்களை தட்டி கொடுத்து நல் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி சொல்வதா? இல்லை, நீங்கள் வதங்கி நின்ற நேரங்களில் வழித்துணையாய் வந்து அன்பு நீர் பாய்ச்சி அரவணைத்த நம் சபை சகோதரிகளுக்கு நன்றி சொல்வதா என திக்கு தெரியாமல் திகைத்து நிற்கின்றேன். பல வழிபாதைகளில் உங்களை பக்குவமாய் வழிநடத்தி என் கண்களுக்கு நீங்கள் விளையேற பெற்றவர்கள். உங்களை கை நெகிழ மாட்டேன் என இருகரம் பிடித்து வழிநடத்தி வந்த இறைவனை வாழ்த்தி வணங்குகின்றேன். எம் அன்பு சகோதரிகளே, பயணங்கள் முடிவதில்லை, பாதங்கள் ஓய்வதில்லை. பாரில் உங்கள் பாதங்களும்
பாதை மாறிவிடாமல் பயணித்திட இறை அருளை இறஞ்சுகின்றோம். இறுதியாக சகோதரிகளே, உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, உள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. இவ்விரண்டும் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திட வேண்டி வாழ்த்துறையை நிறைவாக்கும் சகோதரிகள், நன்றிகள். எனது சார்பாகவும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் சகோதரிகள் இருவருக்கும் இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றேன். சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்ற